ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சிங்கில் வந்து டேப் போட்டிருந்தேன். அந்த டேப் வந்து எந்த அளவு வந்து மணி வேஸ்ட்டு, அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது, அது ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ரெண்டு பைப் வாங்கியிருக்கிறேன். இது ப்ரெஸ்டிஜியோட கம்பெனியோட தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் வீட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து அதோடய பொருள் வந்து ரொம்பவே வந்து ஒன்று வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், இல்லை டேமேஜாக இருக்கும். அந்த மாதிரி இது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணினேன். டேப் தொட்ட உடனேமே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, ஏன்னா நல்லாவே வெயிட்டாக இருந்தது. அதை எடுக்கும்போதே வந்து நமக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சது, நல்ல வெயிட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பைப்பு வந்து நல்லாவே லென்த்தியாக இருந்தது. நம்ம லென்த்தியாக இருந்ததுன்னா நமக்கு என்ன அட்வான்டேஜஸ்னால், சிங்கில் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து அந்த பைப்பை வந்து கொண்டு போய் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் இதில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜஸாக இருக்கும். அதனால தான் இது 360 டிகிரி ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டு பைப்புமே நல்லாவே வெயிட்டாக இருந்தது, ரெண்டுலேயும் எந்த டேமேஜும் இல்லாமல் இருந்தது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து பிராஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஆஃப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. மேலேயும் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதுக்குள்ளே பாருங்கள், ப்ராஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, அது நல்லா தெரியுது. வீடியோக்கு தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு. இது கூடவே வந்து ரெண்டு அந்த பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. பைப்பில் மாட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்டீல் பிளேட்டு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. செம ஒர்த்து. இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு டேப் சேர்த்து 1599 வாங்கியிருக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன், அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க கிச்சனில் நான் போட்டிருக்க பைப் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது 10X பிராண்டோடது. இந்த டேப் வந்து ஒன்று வந்து 750. இதில் லைன் லைனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே தான் தண்ணி தேங்கியிருந்து நமக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருது. சிங்கு கழுவி விடுறப்ப வந்து நம்ம டேப்பையும் கழுவி விடுறோம். அப்போ கழுவி விடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த லைனில் வந்து அந்த வரி வரியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனில் தங்கிக்கிடுது தண்ணி. அப்போ என்ன ஆகுதுன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருது, குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி மணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வாங்கியிருக்க டேப் வந்து எந்த அளவு ஒர்த்தபிள் அப்படிங்கிறத நான் 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.